வணக்கம், நமஸ்காரம், வெல்கம் டு நம்ம சேனல் ஒரு கேள்வி வாத்தியாரே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விவசாயம் சம்மந்தப்பட்ட விவசாயத்துடைய விவசாயிகள் போராடி இருக்கக்கூடிய இந்த போராட்டம் குறித்து நம்ம பேசலை. அது கள ஆய்வில் நிறைய செய்திகளை படிச்சிருப்பீங்க. அந்த நிலவரத்தை நம்ம வந்து இப்போ ஆக்சுவலி முதல்ல அதை ரொம்ப போனால் அதிகமாக போகும். அதனால் இப்போ நம்ம வந்து என்ன பேச போகிறோம்னா, எம்எஸ்பியுடைய தொடர்ச்சியாக எம்எஸ்பியை வந்து பேசுவோம். எம்எஸ்பினா உங்களுக்கு என்னென்னு தெரியும், வாட் இஸ் த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னாக்க குறைந்தபட்ச ஆதாரம் விலை, ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்காகக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலை. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த எம்எஸ்பி, அதனால் அந்த போராட்டத்தின் தொடர்ச்சி இன்றைக்கு வரைக்கும் விவசாயிகள் நம்ம இந்த டிசம்பர் 25 வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அது சம்மந்தம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இப்போது நம்ம வந்து இந்த எம்எஸ்பி என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, எம்எஸ்பிங்கிறது வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சொல்லிட்டேன். இது விவசாயிகளுடைய விலையில் கடுமையான வீழ்ச்சிக்கு எதிராக காப்பீடு செய்வதற்காக அரசாங்கம் சில பயிர்களை கொள்முதல் செய்யுது. கொள்முதல் செய்கிற ஒரு விலை தான் இது எம்எஸ்பி. இது விவசாய விலை கொள்கையின் ஒருங்கிணைந்த அங்கம். மேலும் இது விவசாயிகளுக்கு ஆதரவு விலையையும் நுகர்வோருக்கு மலிவு விலையையும் உறுதி செய்ய பயன்படுத்துன்னு அரசாங்கம் சொல்லுது. திஸ் இஸ் கால்ட் எம்எஸ்பி. எம்எஸ்பி முறையாக பண்ணுனா அது விவசாயமும் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும், நுகர்வோருக்கும் மிக மலிவாக கிடைக்கும். இதுதான் எம்எஸ்பி. இந்த எம்எஸ்பி பற்றி நம்ம இன்னும் ரொம்ப தெளிவாக பேச போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ என்ன எஜுகேட்டிங் ஃபார்மர்ஸ் நாட் இந்த கவர்மெண்ட் கொடுத்த அசிஸ்டன்ஸை அஸ்யூரன்ஸை வந்து ஆன் எம்எஸ்பி மேலே கவர்மெண்ட் வந்து உங்களுடைய இதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் வந்து நாங்கள் இதெல்லாம் நிறைவேற்றுறோம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அஜிடேஷன் தொடர்றாங்க. நம்பிக்கை இல்லை. அஜிடேஷன் அதாவது விவசாயிகள் வந்து இந்த எம்எஸ்பியை குறித்து எம்எஸ்பியை ஒப்பந்த விவசாயிகளுடைய அரசின் உத்தரவாதத்தை காலில் கேட்க அவங்க தயாராக இல்லை. அரசாங்கம் இது சரியாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மத்திய அரசு என்ன சொல்கிறதுன்னா, இந்த பண்ணை மசோதாக்கள்லாம் ரொம்ப புரட்சிகரமானது. புரட்சிகரமானதுன்னு சொன்னாலும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலையை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. குறைந்தபட்ச விலை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எம்எஸ்பி. இந்த விவசாய உற்பத்தி சந்தை குழுவினுடைய அதாவது ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ப்ரொடியூஸ் கமிட்டி, ஸோ அது வந்து என்ன செய்யறாங்க, எதிர்காலம் மற்றும் ஒப்பந்த விவசாயம் தொடர்பான விதிகள் குறித்து தொடர்ந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு விவசாயிகள் சொல்கிறாங்க. பல விவசாயிகள் வந்து எம்எஸ்பியை மறுத்து சொல்கிறாங்க. மூன்றாவது இதில் வந்து இந்த நம்ம இந்த எம்எஸ்பியை குறித்து பேசுறதுக்கு முன்னாடி நிறைய எம்எஸ்பி பற்றி சொல்லணுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டில் மூணு ஃபார்ம் லாஸை சொல்லணும். வாபஸ் வாங்கின இருக்கு இல்லையா மத்திய அரசாங்கம் அந்த மூன்று வேளாண்துறை சட்டங்களை மசோதாக்களை ரத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன சட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாட் ஆர் த த்ரீ ஃபார்ம் லாஸ் அப்படின்னா, முதல் ஃபார்மை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மை நம்ம முதல் பார்த்துருவோம். இந்த மூன்று மசோதாக்கள் என்ன மூன்று மசோதாக்கள் முதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்சஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட். த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அதாவது ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன். ஸோ இது ஒரு ஆக்ட், இது முதல் ஆக்ட். அவங்க கொடுத்த மூன்று வேளாண் முதல் சட்டம் விவசாயிகளின் தமிழில் சொன்ன விவசாயிகளின் விளைபொருள் வர்த்தகம் மற்றும் வணிகம் உயர்வு மற்றும் வசதி சட்டம். ரெண்டாவது த ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆஃப் ப்ரைஸ் விலை ப்ரைஸ் அஸ்யூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் ஆக்ட். இது என்ன சொல்கிறாங்க, விவசாயிகளுக்கு அதிகாரம் கொடுக்கறது மற்றும் பாதுகாப்பு கொடுக்கறது, விலை உறுதிப்பாடு மற்றும் பண்ணை சேவைகள் சட்டத்தின் ஒப்பந்தம். மூணாவது சட்டம் த எசென்சியல் ஹொமாடிட்டியஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். எசென்சியல் ஹொமாடிட்டியஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இது அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம். அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம். ஸோ இது என்ன சொல்லுனா, தே ஹேட் ஃபர்ஸ்ட் கம் திஸ் மந்த் ஆஃப் ஜூன் அதை கடந்த ஆண்டுகளுடைய ஆர்டினன்ஸ். இந்த மூணு சட்டங்களும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் எங்கே வருது, அப்ரூவ்ட் பை த பார்லிமெண்ட் அடாப்டிங் பார்லிமெண்ட் டூரிங் த மான்சூன் செஷன் பைய வாய்ஸ் ஓட் நாட் திஸ் மான்சூன் லாஸ்ட் மான்சூன் 2020. அப்போ வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது மழைக்கால கூட்டத்தொடரில்
ஒரு குரல் வாக்கெடுப்பு மூலம் பாராளுமன்றத்தில் இந்த மூன்று வேளாண்மை சட்டங்களும் நிறைவேற்றப்படுகின்றன. மூன்று கட்டளை மொதல் வந்துச்சு, அப்புறம் மசோதாண்டாங்க, அப்புறம் ஆக்ட்னாங்க. இப்போ இந்த மூணையும் சொல்லிட்டோம் இல்லையா, இப்போ இந்த மூணையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மூணு என்ன, முதல் ஃபார்ம்ஸ் லா, அப்புறம் இது இந்த மூன்று லாக்கள், மூன்று மசோதாக்கள் என்ன சொல்றதுனா, மூன்று மசோதாக்கள் ஒவ்வொன்றும் வந்து எதை பற்றி பேசுனா, விவசாய சந்தைப்படுத்தலின் ஒரு அம்சத்தை கையாள்கிறது. ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுடன் விவசாயிகளை இணைப்பதில் பல்வேறு சம விவசாய உணவு, விவசாய சங்கிலி மீன்ஸ் ஃபுட்டு செயின் முதலியன இருக்கிற அந்த வகையில் தான் வந்து சேர்ற மாதிரி சங்கிலி ஃபுட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி அதனுடைய அப்செக்டிவ்ஸ் தடைகளை குறைக்கிறது அளவுக்கு குறைச்சி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பாரம்பரியமாக ஏஎம்சி ஏபிஎம்சி அடிப்படையிலான ஏஎம்சின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி, இதில் இடைத்தரகர்கள்லாம் இருக்கும். அதை மற்றும் இது ஒரு ஒருங்கிணைந்த சந்தையை வந்து இருக்குது. எப்படின்னாக்கா நம்ம நாடு, நம்ம மோடி சொல்கிற மாதிரி, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்கிற மாதிரி, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட், ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட். இதன் மூலமாக அவர்கள் அவங்க நோக்கத்தை நிறைவேற்ற பார்க்குறாங்க. இது வந்து கொஞ்சம் விவசாயிகளுக்கு பற்றியில் இது கொஞ்சம் இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ், அதாவது ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி. ஸோ இது எல்லாமே பழைய முறை இருந்தாலும் அதில் சில இதை பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு சட்டங்களாக பார்க்க போகிறோம். முதல் இந்த மூன்று மசோதாக்கள்ல முதல் மசோதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் மசோதா என்ன சொல்றதுன்னா, ஒரு இது தொலைநோக்கு பார்வையாக இருக்குன்னு சொன்னாலும் ஆனால் சர்ச்சைக்குரியதாக இருக்குது. விவசாயிகளின் உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வணிகம், ஊக்குவிப்பு மற்றும் ஊதி, ஊக்குவிப்பு வசதி, ஊக்குவிப்பு மற்றும் வசதி ஆகியவற்றை கொண்டிருக்கு இந்த மசோதா 2020. இந்த மசோதா மாநில அளவிலான ஏஎஃப்எம்சி ஏபிஎம்சி ஏபிஎம்சினா உங்களுக்கு தெரியும், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்கிற இந்த சட்டங்களை புறக்கணிக்க முயற்சிக்கிறது. இது இந்த மசோதா, அதாவது ஏபிஎம்சி சட்டங்களை புறக்கணிக்க முயற்சிக்கு. எனவே இதை வந்து இப்படி இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மசோதா வந்து இது வந்து அவங்களுக்கு ஏபிஎம்சி பை அதை எப்படி சொல்லுவாங்க, இது பட்ட பேர் வைசிக்கிறது ஏபிஎம்சி பைபாஸ் பில்லு அப்படிங்கிறாங்க. எப்படி ஏபிஎம்சி பைபாஸ் பில் ஒன்று, இந்த விவசாயி லக்கலாக பேர் என்ன சொல்கிறாங்க, ஏபிஎம்சி பைபாஸ் பில். இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎம்சி மேற்பார்வையில் மற்றும் அதிகார வரம்பை ஏபிஎம்சி மார்க்கெட் யார்டுக்கு கொடுக்குது சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தை முற்றத்திற்கு வெளியே நிறுவனங்களை வந்து வர்த்தக பகுதியை வர்த்தக சந்தை நிறுவனங்களுக்கு வெளியே இதை வந்து வர்த்தக பகுதின்னு சொல்கிறாங்க. விவசாய பொருட்கள் பரிவர்த்தனையை பொறுத்தளவுக்கு இது இலவசமாக தான் இருக்குது இந்த சட்டப்படி பார்த்தீங்கன்னா. எனவே வர்த்தக பகுதி என்பது ஏற்கனவே ஏபிஎம்ஸ் பிரிவில் 1.2 வருது, அவர் 1.2 வருது. அப்படி ஏபிஎம்சி பிரிவு 1.2 கீழே வராத வர்த்தகம் நடக்கும் இடம்னு சொல்கிறாங்க அவங்க. வர்த்தக பகுதியில் பரிவர்த்தனைகள் வந்து ஏபிஎம்ஸுக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய பகுதியில் கொண்டு வந்துடுறாங்க. பகுதியில் கட்டாயம், அதாவது கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை, ஆனால் வாங்குறவங்களுக்கு உரிமை தேவையில்லை அப்படிங்கிறாங்க. நாடு முழுவதும் உள்ள இந்த வர்த்தக பகுதிகள் தடையின்றி செயல்படுவதை நோக்கமாக கொண்ட ஒரு மாற்றுச்சந்தையை மாற்றுச்சந்தை இடத்தை உருவாக்குகிறது இந்த முதல் லா, ஃபஸ்ட்டு லா, ஃபஸ்ட் ஆக்ட் என்னன்னு சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. இப்போ ரெண்டாவது இந்த ஃபார்ம்லா என்ன சொல்லுதுன்னா, இரண்டாவது லா வந்து இந்த ஃபார்ம்லா வந்து அத்தியாவசிய பொருட்கள் திருத்தம் மசோதா, அது நம்ம பார்க்குறோம் 2020. முதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல் மற்றும் அதை சொல்லிட்டோம், தொலைநோக்கு சிந்தையோடு பார்க்குறது அது 2020 மசோதம், அதாவது என்கரேஜ்மெண்ட்டை கொண்டு வராது, அதாவது மற்றும் அதனுடைய ஊக்குவிப்பு மற்றும் அதனுடைய ஃபெசிலிட்டேஷன் சேர்ந்து அந்த லா சொல்லுது. இது வந்து என்ன சொல்லுதுன்னா, இரண்டாவது வந்து சொல்லுது வந்து அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020, இது வெளிப்படையான விதி அடிப்படையில் விலை தூண்டுதலுடன் இணைப்பதன் மூலம் இருப்பு வரம்புகளை அறிவிப்பதில் உள்ள தன்னிச்சை மற்றும் கண்ணிக்க முடியாத தன்மையை அகற்ற முயற்சிக்கிறது இந்த லா 2வது லா. அதன்படி ஒரு வகையான கட்டுப்பாடு, விதிவிலக்கான சூழ்நிலைகள் மற்றும் பயன்படுத்தப்படும் தோட்டக்கலை விளைபொருள்களுக்கு அடிப்படை விலையை பயன்படுத்தி சில்லறை விலையில் 100% மற்றும் அழியாத விவசாய உணவுப் பொருட்களின் சில்லறை விலையில் 50% அதிகரித்தால் மட்டுமே இருப்பு வரம்புகள் விதிக்கப்படும் என்று மசோதா அறிவுறுத்துகிறது. அடிப்படை விலையானது முந்தைய 12 மாதங்களில் சில்லறை விலை அல்லது கடந்த 5 ஆண்டுகளில் சராசரி சில்லறை விலை
ஏதாவது இருந்தாலும் தனது அது குறைவாக இருக்கும். இந்த திருத்தத்தை அர்த்தமற்றதாக மாற்றும் வகையில் இவை மிகவும் பொருத்தமானதா அல்லது மிக குறைவானதா என்ற டிபேட் விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன விவசாயி மத்தியில். இப்போது மிகவும் பொருத்தமானதா அல்லது மிக குறைவானதா என்ற விவாதங்கள் நடந்தாலும் இந்த மசோதா ஒப்பீட்டளவில் குறைவான சர்ச்சையை உருவாக்கியிருக்கு, நாட் மச். ஸோ கையிருப்பு வரம்புகளின் அச்சுறுத்தலை அகற்றுவது குறிப்பாக இந்த பெரிய வணிகர்களால் ஏற்று விரோதப்படும் என்ற கருத்து இருக்குது. அதாவது பெரிய பெரிய செக்டார்கள் வந்து எதுவாக ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, சின்ன விவசாயிகள் கஷ்டம் மாதிரி அவங்க இந்த டிபேட் போய்கிட்டு இருக்கு. மூணாவது சட்டத்தில் பார்க்குறோம். இந்த மூணாவது வேளாண் சட்டம் அதுங்கிறது பார்த்தீங்கன்னா த எசென்சியல் கொமாடிட்டிஸ் ஆக்ட், அது அவசர சட்டம், விவசாயிகளுக்கு அதிகாரமளித்தல் மற்றும் சேஃப்டி பாதுகாப்பு விலை உறுதிப்பாடு மற்றும் பண்ணை சேவைகள் மசோதா 2020. மிக இது வந்து மிகவும் எளிதாக ஒப்பந்த விவசாய மசோதான்னு சொல்லலாம் இதை. மேலும் விவசாயிகள் மற்றும் ஸ்பான்சர்களுக்கு இடையே எழுத்துக்கூறு ஒப்பந்தங்களை கட்டாயப்படுத்தாமல் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது ஸ்பான்சர் விவசாயிகளுடன் எழுத்துப்பூர்வமாக ஒப்பந்தம் மூலம் ஈடுபட அனுமதிக்கிறது. நல்ல பாயிண்ட். ஸோ அவர்கள் அத்தகைய ஒப்பந்தங்களை பயன்படுத்த விரும்பினால் ஏபிஎம்சி பைபாஸ் சொல்லுங்கயா பைபாஸ் மசோதாவை ஏபிஎம்சி பைபாஸ் மசோதாவை ஏபிஎம்சி உங்களுக்கு தெரியும், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி. ஸோ அந்த மசோதாவை போல் அல்லாமல் ஒப்பந்த விவசாய சட்டம் பங்குதாரர்களின் விரிவான ஆலோசனைகளின் நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கும் இது. ஆயினும் கூட திகைப்பூட்டும் அளவு வகையில் இந்த 2020 மசோதா 2018 முன்மொழியப்பட்ட மாதிரி ஒப்பந்த விவசாய சட்டத்திற்கு தேசிய சட்டத்தை ஆதரவாக கைவிட்டதன் மூலம் கடந்த காலத்தை இது உடைத்து விட்டது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்று பில்களும் உண்மையிலேயே விளையாட்டின் விதிகளை விதத்தகு முறையில் மாற்றுகின்றன. இருப்பினும் இவற்றின் தற்போதைய வடிவத்தில் உணரப்பட்ட நன்மைகள் செயல்படுமா, துரதிருஷ்டவசமாக முடிவுகள் மிகவும் நிச்சயமற்றவை. அதனால் தான் மத்திய அரசு ரத்து செய்தது என்று விவசாயிகளுக்கு தெரிவித்து, இதை ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிடச் செய்தது மத்திய அரசாங்கம். இப்பொழுது நாம் கூறிய மூன்று விவசாய சட்ட மசோதாக்கள் நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் இல்லை என்பது என மத்திய அரசு ரத்து செய்துவிட்டது. இருந்தாலும் அது சாதக வாதங்களை பேசிவிட்டோம். இனி இந்த எம்எஸ்பியை பற்றி விவசாயிகள் மிக கவலை கொண்டிருந்தார்கள். எம்எஸ்பி பற்றி அடுத்த வீடியோவை சந்திப்போம். அதுவரை விரிவடை வளர்ப்பும் விரிவடை. நன்றி.